படுதோல்வியிலேயே பல இடங்களை நாங்கள் வென்றிருக்கிறோம். வார்டுகளில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளை வென்று இது படுதோல்வின்னு எப்படி கருதுவீங்க? இது எப்படி படுதோல்வி ஆகும்? வளர்கிற ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். ஒரே நாளில் ஒரு செடி பூக்குறதும் காய்க்கிறதும் கிடையாது. நீங்கள் தோல்வின்னு நினச்சிங்கன்னா நானே நினைக்கல, நாங்களே நினைக்கல, நீங்கள் களத்தில் நிற்கிற நாங்களே நினைக்கல, வேடிக்கை பார்த்து நிற்கிற நீங்கள் அதை நினைக்கிறீங்க. அது அவசியமற்றது உங்களுக்கு. அது அதாவது தமிழ் தேசிய கருத்தியல் வளருது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வளருது அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? நாங்கள் இந்த அரசியலில் முன்னேறி கொண்டு போகிறோமா இல்லையா? அப்படின்னா எங்களையே இத்தனை கட்சிகள் சேர்ந்து எதிர்க்கணும், பதட்ட அடையணும், இவ்வளவு தடுமாற்றம் ஏன் அவர்களுக்கு? தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காமல், வெற்று கவர்ச்சிகரமான இலவச திட்டங்களை அறிவிக்காமல், மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்காமல், எங்களை மாதிரி கருத்தியல் புரட்சி செய்து கொள்கைகளை கொட்டி கோடியை கொட்டாம வாக்கை பெற்று இந்த கட்சிகள் வெல்லுமா? முதல்ல திமுக அதிமுக தனிச்சு போட்டிடுமா? அப்புறம் இது என்ன ஒரு கேள்வி? எங்களுக்கு ஆதரவு தரலைங்கிறது. இன்னைக்கு தரல, நாளைக்கு தர போறாங்க, நாளைக்கு தரல, நாளை மறுநாள் தர போறாங்க. ஆனா உறுதியாக தருவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி இதே மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட வந்து கேள்வி சொல்லிக்கிற வேண்டியதா? சொல்லிக்கிற வேண்டியதா? ஆட்சி சிறப்பாக இருக்கணும்னு போட்டிருக்க மாட்டாங்க. எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சி, போன தடவை அதிமுக இருக்கும்போது அவங்களுக்கு தான் அதிகமாக போட்டாங்க. அவங்க 10 ஆண்டுகால செய்த ஆட்சியின் சாதனைன்னு அவங்க சொல்றதா? அது நீங்கள் ஏற்கிறீங்களா? அப்புறம் 77 இடங்கள் வென்றிருக்காங்களா? அது தெரியல. வென்றுக்கலாம், அதுக்கு ஒன்று அது வென்றிருந்தா வாழ்த்துக்கள், அதுதானே. தேவை என்ன இருக்குன்னா, நீங்க திருடருக்கு திருடர் பாதுகாப்பா இருப்பாங்க எப்பவுமே. இவங்க வந்தால் இவங்களை குறை சொல்லுவாங்க, இவங்க வந்தால் குறை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் எப்போவுமே இருக்கும். அதிகாரத்தில் இருக்கும்போது பெறுகிற லஞ்சத்தில் செய்கிற ஊழலில் ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் பிரித்து கிட்டு வருது, அது உங்களுக்கு தெரியும். டாஸ்மார்க்கே எடுத்துக்கிறீங்க, யார் வந்தாலும் டாஸ்மார்க் நடக்கும். இவங்க ஆலையிலேருந்து சரக்கு எடுப்பாங்க, இவங்க ஆலையிலேருந்து சரக்கு எடுப்பாங்க. ஆனால் அந்த பாதுகாப்பாக இருக்கும்போது புதிய ஒரு அரசியல் வேறு கோட்பாட்டை வைத்து மேலே ஏறி வரும்போது அவங்களுக்கு வந்து அது ஆபத்தாக இருக்கும், நடுக்கத்தை தரும். நாங்கள் இந்திய ஒன்றிய கட்சிகள், அவர்கள் வச்சிருக்கிற கொள்கை, அதுக்கு எதிராக இங்கே திராவிடம் பேசி வச்சிருக்கிற கொள்கை, இதுக்கு எதிராக ஒரு புதிய தத்துவத்தை வைத்து நாங்கள் ஒரு அரசியலை உருவாக்கி வர்றோம். அப்போ அது 4 பேரும் சேர்ந்து எதுக்கு தான் செய்வாங்க? அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் செய்கிறோம். அவங்களோட எந்த தேர்தல் உடன்பாடோ அரசியல் உடன்பாடோ எங்களுக்கு இல்லாததுனால அவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த எல்லாம் எதிர்க்கிறாங்க சரி, இத்தனை ஆண்டுகள் நாட்டை ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் இந்திய ஒன்றியத்தை ஆண்டிருக்குது. இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலே வாஜ்பாய் 5 ஆண்டு ஆண்டிருக்கார். இப்போ இவர் 7-8 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இவர்கள் செய்யாத அநீதி, ஊழல், லஞ்ச ஆட்சி, முறையற்ற நிர்வாகம், எல்லாம் தனியார் மயம், தாராளமயம் உலகத்தின் சந்தையாக இந்தியாவை மாற்றி நிறுத்தியது, நச்சு திட்டங்களை, நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகர திட்டங்களை நிலத்தில் வைத்தது, நிலத்தின் வளத்தை, கனிம வளங்களை கொள்ளையடித்தது, இதையெல்லாம் கண்டிக்கவே இல்லை, யாருமே கேட்கல. இந்த ஆட்சியிலெல்லாம் அதை தூய ஆட்சி போல, புனிதமான ஒரு ஆட்சி போல ஒன்றுமே செய்யலை. எங்களால் இந்த மக்களுக்கு எந்த தீமையுமே இல்லை. இதுவரை 10 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடியதை தவிர நாங்கள் ஒன்றும் செய்யலை. எங்களை திட்ட வேண்டிய தேவை ஏன் வருது? எதுக்கு வருது? இப்போ நாங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியிலிருந்து கொள்ளையடிச்சிட்டோம், நிறைய லஞ்சம் பெற்றுட்டோம், மலையை விற்றுட்டோம், மண்ணை விற்றுட்டோம், அப்படி ஏதாவது இருந்தால் சரி திட்டலாம் சரி. இதையெல்லாம் செஞ்சவங்களை எதிர்க்கிறவங்களை திட்ட வேண்டிய தேவை என்ன? அப்போ அது அறியாமல் இருக்கிறவங்களுக்கு கற்பிக்கலாம், பொறாமையில் பேசுகிறவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, சிலர் அதில் பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகளிலும் என்னை ஆதரிக்கிற பெருங்கூட்டம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
தேவையில்லாத பொதுத்துறை நிறுவனங்களை முதல்ல ஏன் உருவாக்குனீங்க? தேவையில்லாத அரசு செய்யுமா? எது தேவையில்லாத சொல்லுங்க. தேவையில்லாத ஒன்றை ஏன் அரசு செஞ்சிச்சு? அது எந்த அரசு செஞ்சிச்சு சொல்லுங்க. எது தேவையில்லாதது? இது கொடுமையா இருக்கு. அரசு எழுதி வைக்கிறதுல மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, இதான் எல்லா இடங்களையும் விளம்பரம் செய்யப்படும். நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு. நாட்டுக்கு என்ன கேடு? 30,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு வருமானம். சரி, நாட்டுக்கு கேடான மதுவை நாடியா விற்கிது? அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது. தேவையில்லாத பொது நிறுவனங்களை தான் விற்கிறோன்னா தேவையில்லாத உருவாக்கி சொன்னது யாரு? நீ வேலை இல்லாத டெய்லர் யானைக்கு டவுசர் தைச்சாங்கிற கதையா? நீ எதையாவது ஒன்ன பண்ணிட்டு எதாவது பண்ணிட்டு கூடாது. கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து கண்காணிங்க. உங்களை யாரு வேணாம்னு சொல்றது? நாங்க சட்டவிரோத செயலில் ஈடுபட்டா கைது செஞ்சுக்கிறீங்க. செயல்படுறது யாரு? நீங்களா நாங்களா? சட்டவிரோதமா செயல்படுறது யாரு? நீங்களா நாங்களா? 21,000 கோடிக்கு ஹெராயின் வந்து இறங்கி இருக்குது. அதான் போர்ட்ல ஒருத்தர் பேசல, இத்தனை இத்தனை ஊடகங்கள் வச்சிருக்கீங்க, ஒருத்தர் பொது வாழ்த்துக்கிட்டு. எல்லா பொது நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தி கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பேராபத்து. துறைமுகத்தை அவர் கட்டுறாரு, வானூர்தி நிலையத்தை அவர் கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் யாருமே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இதை விட தேச துரோகம் ஒன்று இருக்கா சொல்லுங்க? இருக்கா? இந்த தேசத்தின் குடிமகன் நீங்க, உங்களுக்கு என்ன, உங்களுக்குன்னு என்ன இருக்கு சொல்லுங்க? இராணுவம் இருக்கா? தொடர் வண்டி இருக்கா சொல்லுங்க? சின்ன சின்ன நாடு கூட சொந்தமா வானூர்தி வச்சிருக்குது. ஆனா சொந்தமா ஒரு வானூர்தி இல்லாத, ஒரு விண்ணூர்தி இல்லாத ஒரு நாடு இருக்குன்னா இந்த நாடு தான். இருந்த உடனே வித்துருச்சு. ஏதாவது பேசிட்டு கூடாது, அதையெல்லாம் பேசுறது இல்ல. பயங்கரவாதம்னு முதல்ல எது எதுன்னு சொல்லு. பயங்கரவாதத்துக்கு ஒரு வரையறை சொல்லு, அதை முதல்ல வரையறுத்து வெளியிடுங்க. அந்த மாதிரி எல்லாம் இயங்குவது பயங்கரவாதம். இந்த கொடுமையா ஒரு சாட்டை அடிக்கடி வீசிடுறாரு, அது எல்லாருக்கும் வலிக்குது. அதனால புதுசாக என்ன செய்ய போறாங்க? ஒரே ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். அதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? அதுதான் அது தேவைக்கு பயன்படுத்திட்டு சொல்லுவாங்கல்ல, பயன்படுத்தி தூர விஷயம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவங்கள அழைச்சிட்டு வந்து அந்த கொரோனா நேரத்தில் அவங்களுடைய சேவை தேவைப்பட்ட போது பயன்படுத்திட்டு அன்னைக்கு மருத்துவர்கள் தெய்வங்களாகவும் கடவுளாகவும், இந்த தேவதை செவிலியர்கள் வந்து தேவதைகளாகவும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு கொரோனா தொற்று கொஞ்சம் குறைஞ்சதுங்கிற போது தேவையில்லை நீங்கள் போங்கங்கிறாங்க. அப்படி அப்படி செய்யறது அரசின் பொறுப்பு வேலை இல்லையே, அது வந்து பொறுப்பான ஒரு அரசின் செயல் இல்லையே, அது அது அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ அவங்கள இப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்களுடைய நீங்கள் மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்ட அரசுன்னா அப்போ அவங்க மக்களா இல்லையா? அவங்க நலனில் அரசுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? அதான் தமிழ் தேசிய வந்து கருத்தியல் வந்து வலுப்பெறுது, வளருது. அது வளர்றது ஏற்கனவே இருந்தவர்களுக்கு ஆபத்து. இப்போ திராவிடம் இந்தியம்ங்கிறது வெவ்வேறு இல்லை, அது எதிர கட்சி மாதிரி காட்டிக்கணும். வழியே திராவிட கட்சிகளின் தோலை தான் இந்திய கட்சிகள் ஏறிட்டு தேர்தல் நின்று வென்றுட்டு அப்படி சுகமாக இருக்கும். எங்க கோட்பாட்டு அளவில் நாங்கள் இவர்களோட உடன்பாடே இல்லைன்னு நிற்கிறதுனால அது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. இது இப்போ ஆபத்தானவன்னு தெரியுது. அது அந்தந்த உள்ளாட்சி தேர்தல் அந்தந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகளின் செல்வாக்கு அதுதான். இப்போ அதனால அவர் விஜய்க்காக போடணும்னு போட்டாங்கன்னு நான் நினைக்கல. அது எப்படி எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்கிறீங்க அதிக இடங்களில் வென்றிருக்காங்கன்னு.
வென்றிருந்தால் வாழ்த்துக்கள் தான். அவங்க வந்து ஐயா அவங்க வந்து அவங்க கோட்பாடு ஒன்று இருக்கு, தேர்தல் அரசியலை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு தேர்தல் அரசியல் ஒன்று தான். அப்போ அதனால நாங்கள் அதில் நிற்கிறோம். அதனால அது வெவ்வேறு தளத்தில் நாங்கள் நிற்கிறதுல ஒன்றும் இல்லை. அது அது அதில் ஒன்றும் இல்லையா? மக்கள் பிரச்சனைகளை ஒன்றா நிற்கிறோமா இல்லையா? மக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஒன்றா நிற்கிறோமா இல்லையா? அதான் பார்க்கணும். அதெல்லாம் தடுக்கணும். அது தொடரும் பட்சத்தில் நீங்கள் தான் கேட்குறீங்க. சட்டம் ஒழுங்கு அச்சமாக இருக்குதுன்னு எங்களையே பாருங்க. என்னையே நான் கருப்பேங்கிறான், தலையை துவிட்டு வெட்டுவேங்கிறான், அதெல்லாம் அவங்களாம் ஒன்றும் தண்டிக்கப்படலையா? அதெல்லாம் வன்முறை தூண்டுற பேச்சு இல்லையா? அதாவது முதல்ல நீங்கள் எது பயங்கரவாதம், எது தேச பாதுகாப்புக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வரையறையை வகுத்து நீங்கள் வெளியில் சொல்லணும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டால் அது வந்து சட்டம் ஒழுங்கு கெடும், அது தேவையற்றது, அது தேச துரோகம், தேச பாதுகாப்புக்கு எதிரானது, அப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. உங்களுக்கு தேவைன்னா விடுறீங்க. துரைமுருகனை விரட்டி விரட்டி கைது பண்ணுறீங்க, பேஸ்ட்டு கீழே இறங்கன்னா வந்துட்டீங்க. ஹெச் ராஜா ஐயாவை நீங்கள் ஒன்றுமே செய்யலையே. இப்போ உங்களுக்கு வசதினா நீங்கள் விட்டுருவீங்க.